வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது. இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது. அன்பான சிடிஎன், சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று மங்களகரமான பிளவாண்டு ஐப்பசி மாதம் 20ஆம் நாள். இன்று நள்ளிரவு 11:38 வரை அனுஷம் நட்சத்திரம், இதன் அதிபதி சனி பகவானாக இருக்கிறார். தொடர்ந்து இருப்பது கேட்டை நட்சத்திரம், இதன் அதிபதி புத பகவானாக இருக்கிறார். இன்றைய தேதி 6/11/2021. இதன் உடலின் ஆறாக வருகிறது, இதன் அதிபதி சுக்கர பகவானாக இருக்கிறார். இதன் உயிரின் நான்காக வருகிறது, இதன் அதிபதி ராகு பகவானாக இருக்கிறார். இன்றைய நாள் சனிக்கிழமை, இதன் அதிபதி சனி பகவானாக இருக்கிறார். இந்த சனி பகவானின் நாளில் இணைப்புகள் அருமை. இந்த அருமையெல்லாம் ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், கும்பம் இந்த ராசி நேயர்களுக்கு இயற்கையாக இன்று நன்மைகள் நடக்கும். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் மேஷம், கடகம், சிம்மம், விருச்சகம், தனுசு, மீனம். இவர்கள் அனைவரும் அருகிலுள்ள பெருமாள் ஸ்தலம் சென்று பெருமாளுடன் ஆஞ்சநேயரையும் வணங்கி நன்மையை தேடிக்கொள்ளலாம். இன்று பிறக்கும் குழந்தைகள் விருச்சக ராசியிலேயே ஜனிப்பார்கள். இன்று சந்திராஷ்டமம் அடைந்திருக்கும் ராசி மேஷமாக இருக்கிறது. அதில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நட்சத்திரதாரர்கள் அஸ்வினி மற்றும் பரணி. அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி என்றால் நவகிரகத்தில் கேது பகவானையும் செவ்வாய் பகவானையும் வணங்கி நன்மையை தேடிக் கொள்ளலாம். பரணி நட்சத்திரம் மேஷராசி என்றால் நவகிரகத்தில் சுக்கர பகவானையும் செவ்வாய் பகவானையும் வணங்கி நன்மையை தேடிக் கொள்ளலாம். அடுத்து ஆன்மீகத்தில் விஸ்வரூபம், அண்டநாயகா, நலம் கேடு அனைத்தும் உன் செயல்களே என்பதை நான் அறிந்து கொள்வேனாக. அதாவது அண்டத்தினுடைய நடைமுறையில் இனிமை தென்படுவது போன்று கோரக் காட்சிகளும் தென்படுகின்றன. பஞ்சம், கொள்ளை, நோய், பூகம்பம், போராட்டம் இத்தகையவளுக்கு இறைவன் ஏன் இடம் கொடுத்தான் என்ற கேள்வி எழுகிறது. குறுகிய காட்சியில் அவைகள் கோரமானவைகளே. பரந்த விஸ்வரூபத்தின் கண் வைத்து பார்த்தால் உண்மை புலப்படும். துன்பம் அவனுடைய அருளால்தான் வருகிறது என்றாலும் துன்பங்கள் வாயிலாக உயிர்களை அவன் பண்படுத்துகிறான். இதை திருமந்திரமும் சொல்கிறது. ஓரெழுத்தாலே உலகெங்கும் தானாகி, ஈரெழுத்தாலே இசைத்தாங் இருவராய், மூவெழுத்தாலே முளைக்கின்ற சோதியை, மாவெழுத்தாலே மயக்கமே உற்றதே. அடுத்து ஜாதகத்தில் வேந்தரிடம் வெகுமானம் பெறுபவன், இது செய்யுளின் பெயர். இச்செய்யுள் பாக்கியநாதன் 4ஆம் பதியும் ஒன்றாய்கூடி ஆக்க லக்கின சம்பந்தமாகவே இருந்து வாழ்ந்தால் நீக்கிய லக்கணத்தை நினைவோடு வியாழன் பார்க்க தீர்க்கமாய் ராசமானாய் திரிந்து பூடனம் உண்டாமே. இதன் பொருள் 9 குடையவன் 4 குடையவன் இணைந்து லக்கின சம்பந்தம் பெற்றிருக்க
லக்கினத்தை குரு பகவான் வலுவாக அமர்ந்து பார்வையிட்டால் அந்த ஜாதகன் வேந்தர்களிடம் பரிசுகளும் பாராட்டுகளும் பெறுபவனாய் விளங்குவான். அவனிடம் அழகிய ஆபரணங்கள் உண்டு. இது பார்த்திங்கன்னா பொருளை பார்த்தோம். பொதுவாக அப்படின்னா 9 அப்படிங்கிறது ஒரு சிறப்பு தான், தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம். 4ங்கிறதும் சிறப்புக்குடைய இடம்தான். குரு அப்படின்னாவே அவரும் ஒரு சிறப்புக்குடைய கிரகம்தான். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னாக்கா இந்த லக்னத்தின் மீது பார்வை செலுத்துறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சிறப்புக்குரிய விஷயம். அந்த ஜாதகன் எதிலும் தடுமாற்றம் இல்லாமல் தன்னிகர் இல்லாத ஒரு நல்லவனாகவே தொடர் நன்மைகளை பெற்று வாழக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு கிடைக்குது. சரி, கிடைக்குது அப்படின்னாக்கா இது என்ன எளிதில் கிடைக்குமா அப்படின்னா, இவன் முன் ஜென்மத்தில் நாயும் நீதி நெறி தவறாமல் வாழணும்னு நினச்சவன் ஏதாவது ஒரு காரணத்தில் மற்றவர்கள் இதை விட்டு பிசகி நின்னாக்கா அவர்களை நேர்வழிப்படுத்தியவன். இப்படி இல்லை, இது பார்த்திங்கன்னா இப்படி தான் வாழணும், இதுதான் வாழ்க்கை, உண்மையில் அதுதான் வாழ்க்கையே. சரி, அவங்க வந்து அந்த இவன் சொன்னபடி இந்த நீதி நெறி பிசகாமல் வாழ்கிறதுக்கு அவங்க சரினாலும் கூட வேறு பாதிப்பு எப்படியோ அவங்களுக்கு தொடுது. எப்படி நான் என்ன பண்ணட்டும், இந்த விஷயத்தை எப்படி நான் சரி பண்ணிட்டோம், அதை சரி பண்ணி கொடுக்க இவனது சொத்துக்களை கொஞ்சம் இழந்திருப்பான். பார்த்திங்கன்னா இவன் வச்சுருந்த நகையை அவங்களுக்கு கொடுத்து இதை இதை விற்றுட்டு சரி பண்ணுங்கள், மறுபடியும் இப்படி ஒரு சூழலுக்கு நம்ம வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேரை நீதி நெறிகளுக்கு உட்படுத்தி அவர்களை சிறப்புற வைத்திருப்பான். மேலும் பார்த்திங்கனாக்கா ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒருக்க பள்ளியிலையோ அல்லது வேறு ஏதாச்சும் மக்கள் நலம் பெறணும், பள்ளியிலன்னா பிள்ளைகள் நலம் பெறணும், இந்த மாதிரி நீங்கள்லாம் ஒரு நல்ல சாதனை பண்ணுற மாதிரி படிப்பு இருந்தால் இந்த உங்களுக்கு பரிசுகள் நான் தரேன் அப்படின்ட்டு இவங்ககிட்ட இல்லைன்னாலும் எப்படியாச்சும் ரெடி பண்ணி கொடுத்துருப்பான். மேலும் பார்த்திங்கன்னா முக்கியமானவங்க விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்க அது இது வந்துட்டாங்க, சாதிக்க முடியலன்னா அவங்கள சாதிக்கிறதுக்கு இவனுடைய செயல்பாடுகளில் ஏதாச்சும் செஞ்சு சாதனை பண்ணுறதுக்கு, சாதனை பண்ணினாலும் அதை பார்த்திங்கன்னா அரங்கேறுவதற்கு அப்படிங்கிறதுக்கெல்லாம் வழிவகை செய்திருப்பான். இப்படி செய்ததுடைய விளைவு இவன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேந்தர்களிடம் பரிசுகளும் பாராட்டுகளும் பெறுபவனாக இருக்கிறான், அழகிய ஆபரணங்கள் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல விஷயந்தானே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு முதலமைச்சர்கிட்ட ஏதாச்சும் ஒரு பரிசு வாங்குகிறோம் அப்படின்னா அதுவே ஒரு பெருமை தானே. இன்றைக்கி முதலமைச்சர் இன்றைக்கி இருந்துட்டு நாளைக்கு வேறு ஒரு முதலமைச்சர் வந்துட்டால் கூட இவன் அவரோட படம் எடுத்துக்கிட்டு அன்னைக்கு ஒரு தான் முதலமைச்சர் நான் பார் அவர்கிட்ட வாங்கியிருக்கிறேன்னு சொன்னால் பெருமை தானே. அதே போல் நிறைய ஆபரணங்கள் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா இதுவும் பெருமை தானே. அப்போ முன் ஜென்மத்தில் இப்படியெல்லாம் செய்ததுடைய விளைவு இவனுக்கு இந்த ஜென்மத்தில் கிட்டியது. சரி, இதில் ஏதாச்சும் குறைகள் இருக்குது, தடுமாறுறாங்க அப்படின்னா, 9 குடையவர் நவகிரகங்களில் 9 குடையவர் யார் என்று அறிந்து, 4 குடையவர் யார் என்று அறிந்து, லக்னாதிபதி யார் என்று அறிந்து, கூடவே குரு பகவானையும் சேர்த்திக்கிட்டு இவருடைய பிரத்யேக ஸ்தலங்களுக்கு ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்க 3 வருஷத்துக்கு அப்படியே போனால் முதல் தடவை போகும்போதே செலி செழிப்பத்தோடு ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு போனால் ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். மேலும் உள்ளூரில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் நவகிரகத்தில் 9 குடையவர், 4 குடையவர், லக்னாதிபதி, குரு இவங்களை பார்த்திங்கன்னா வாரம் ஒரு தடவை அவங்க சம்பந்தப்பட்ட நாளில் அந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரியான வழிபாடுகள், ரொம்ப எளிய முறையில் தீபம் போட்டால் கூட போதும், நின்று வணங்கினா கூட போதும், இப்படி செஞ்சுக்கிட்டு குலதெய்வத்தையும் கூட கும்பிட்டுக்கிட்டு வரும்போது இவனுடைய தன்மை படிப்படியாக உயர ஆரம்பிச்சிடும். 3 வருஷம் போச்சுன்னா மிளிருவான். இந்த மாதிரி மிளிருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பெரிய பெரிய நல்லதை இவன் வாழ்நாளில் பார்ப்பான். இந்த மாதிரி ஏதாவது குறைகள் இருக்குது அப்படின்னா ஜாதகத்தை பார்த்தா அந்த குறைகளை நீக்கி கொடுக்கலாம். நிறைகள் இருக்குதுன்னா அது பெற்று வளர்கிறதுக்கு வாய்ப்புகளை நாம் தேடி கொடுத்துடலாம். அடியனிடம் நீங்கள் ஜோதிடம் பார்த்துக்கணும், பொருத்தம் பார்த்துக்கணுன்னா பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்லேயே அனுப்பி பார்த்துக்கலாம். நேரில் வந்தால் எந்த அளவில் எஃபெக்ட் இருக்குமோ அதே அளவில் இருக்கும். நேரமும் மிச்சம், சேஃப்டியாகவும் இருந்துக்கலாம். ஃபோன்பே செய்தால் போதுமானது. நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு எதிர். அடுத்து வைரவரியில் அரவிந்தர் கூறியது,
பேராசை வறுமையை குறிக்கிறது, ஆசை இல்லாமை செல்வத்தை குறிக்கிறது. எதன் மீதும் ஆசை இல்லாதவனே சுதந்திர மனிதன். அருமை. மீண்டும் நாளை பார்ப்போம். அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன். நன்றி, வணக்கம்.